அன்பானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உங்கள் யாவரும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சியே கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட எபிசோட் இதுவரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறை ஒரு வித்தியாசமான இடங்களிலே, பூங்காவிலே, பார்க்கிலே, சில தேவப்பிள்ளை வீட்டிலே எடுப்பது வழக்கம். ஒரு முறை எங்கள் தேவாலயத்திலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு முறை விசுவாச வீட்டிலே எடுத்திருக்கிறோம். ஒரு முறை சில பூங்காக்களிலே எடுத்திருக்கிறோம். இந்த முறை எந்த இடத்துல எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபம் பண்ணும்போது ஈசிஆர் ரோட்லேயே பிரபலமான ஒரு ரிசார்ட்லேயே நாங்கள் தேர்ந்தெடுத்து இப்பொழுது அங்கே ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கோம். பனையூர் பக்கத்திலே எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் என்று ஒரு ரெசார்ட் இருக்கிறது. அந்த இடத்துல தான் இப்போ நின்று கொண்டு உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களை விசேஷமாக சந்திக்க வேண்டும் என்று இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறோம். இங்கிருந்து உங்களுக்கு கத்துடைய வார்த்தை கடந்து வரோம். அதிக ஜபத்தோடு இங்கே வந்து இந்த கார்டனில் இந்த முறை ஷூட் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு வழி தந்திருக்கிறார். இதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற கொடுக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். மீடியா டீமுக்காக, ஃபுல் டைம் ஸ்டாஃப்காக உடற்பொழு இருக்க கத்தரை துதிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நாளின் நிகழ்ச்சிக்கான தேவசபத்தை நானும் என் சொல் இணைந்து காத்திருந்த போது வேறு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 15 வாசிக்கிறேன். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். நம்முடைய தேவன் வெளிப்படுகிறவர். நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிறவர். நம்முடைய தேவன் சியோனை தான் கட்டுபால் எழுதப்பட்டு. சியோன் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ பிள்ளைகள் என்று பொருள்படும். நீ தேவ பிள்ளை அல்லவா? நீ ஆண்டவர்கள் அபிஷேகம் பண்ண பிள்ளை அல்லவா? கர்த்தர் கட்டி எழுப்புவார். தெரிந்து கொண்ட பிள்ளை அல்லவா? குடும்பத்தை கட்டி எழுப்புவார். பிள்ளைகளை கட்டி எழுப்புவார். தொழில் வியாபாரத்தை கட்டி எழுப்பு. ஊழியத்தை கட்டி எழுப்புவார். கட்டி எழுப்பி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நம்முடைய தேவன் சிறந்த கட்டட நிபுணர். அவரை மாதிரி யாரும் கட்டி எழுப்பவே முடியாது. என் குடும்பம் கட்டப்படாமல் இருக்கிறது. என் குடும்பம் நிர்மூலமாகி விட்டது. தொழில் பாழாய் கிடக்கிறது. என் குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு. ஊழியத்தில் வளர்ச்சி முன்னேற்றமே இல்லை. நல்லா இருந்த இப்பொழுது மந்தரோ பில்லி சுத்தி என் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ரெட்டையராய் இருந்து தீர்க்கசமா சொல்லுவேன். தேற்று வார்த்தை எழுப்பி தமது மகிமையை வெளிப்படுத்துவார். இடிக்கப்பட்ட வாழ்க்கை, நிர்மூலமாக்கப்பட்ட வாழ்க்கை, பாழாக்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் கட்டி எழுப்ப பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான காலநேரம் யாரையெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள், குடும்பத்தை கட்டி எழுப்போம், அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்போம், தொழில் வியாபாரத்தை கட்டி எழுப்போம், ஊழியங்களை கட்டி எழுப்போம். இன்னைக்கு நம்முடைய கட்டுமான பண்ணி விளங்க பண்ண ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் யார் என்று நிரூபித்து காண்பிக்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.